ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ ரஜினி சாரோடைய அண்ணாத்த படத்தோட ரிலீஸ்க்காக நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துனோம். இந்த நிலையில சன் பிக்சர்ஸ் இப்ப அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க, அமெரிக்கால அந்த படம் பிரீமியர் ஷோஸ் எங்கெங்க ஓட போகுது, எந்தெந்த தியேட்டர்ல ஓட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் லிஸ்டே பார்த்தினாக்கா இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கனாக்கா இப்ப கியூப் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க, டேரக்டா அவங்க தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்ப அண்ணாத்த படத்தோடைய யூஎஸ்ஏ பிரீமியர் ஷோஸ் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தியேட்டர்ல எத்தனை மணிக்கு ஓட போகுது அப்படின்றத குறிப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. செமையான ஒரு வைரலான விஷயமா இருக்கு. அதே போல இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவம்பர் 3rd அதாவது புதன்கிழமை அன்னைக்கு ஈவினிங் 4:30 PM முதல் ஷோ பாத்தீங்கன்னா அமெரிக்கால அண்ணாத்த படம் திரையிடப்படும் அப்படின்றது அதிகாரப்பூர்வமான இப்ப அறிவிப்பு வெளிவந்திருக்கு. இது கியூப் நிறுவனமும் பாத்தீங்கன்னா அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல இப்ப அபிஷியல் கவுண்டிங்கோட போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 56 லொகேஷன்ஸ்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தியேட்டர் கவுண்ட் கிடையாதுங்க, 56 லொகேஷன்ஸ்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா இப்ப அதிகாரப்பூர்வமா கியூப் சினிமாஸ் இப்ப அறிவிச்சிருக்காங்க. சரி, இப்ப அடுத்த விஷயத்துக்கு வரும். இந்த படம் பாத்தீங்கன்னா நவம்பர் 4th தானே வரதுன்னு சொன்னாங்க. இதுனா நவம்பர் 3rd இன்னைக்கு அது ஈவினிங் 4:30 ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்றீங்க, இது என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு புரியல. சில பேர் வந்து கேக்குறீங்க என்கிட்ட பர்சனலாவே என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு இங்க தீபாவளி அன்னைக்கு நவம்பர் 4th காலையில அதிகாலையில ஒரு 6 ஷோவோ 5 ஷோவோ போடும் பட்சத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால அதே டைம் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது நவம்பர் 3rd அதே 4:30 5 தான் இருக்கும். சோ இங்க நம்ம இந்தியால அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல படம் ரிலீஸ் ஆகிற அதே நேரத்துல அங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய டைம்ல அங்க ரிலீஸ் பண்றாங்க. நீங்க டேட் வைஸா பார்த்தாக்கா அமெரிக்கால ஏதோ முத நாளே ரிலீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனால் அப்படி கிடையாது. சோ ரெண்டுமே ஈக்குவலான டைம்ல தான் ரிலீஸ் ஆகுது. சோ அந்த டைம் வேரியேஷன் இருக்கனால உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா எது எப்படியோ ஒரு மிகப்பெரிய ஓபனிங் கண்டிப்பா அமெரிக்காலையும் கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கியூப் சினிமாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா லிஸ்ட் போடும் போது 56 லொகேஷன்ஸ் அண்ட் கவுண்டிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதோட முடியல, இந்த ஸ்கிரீனோட கவுண்டிங்கா இருக்கட்டும் லொகேஷன்ஸ் கவுண்டிங்கா இருக்கட்டும் இதோட முடியல, இன்னும் வரக்கூடிய நாட்களில் இது அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா உயரிய ஒரு விருது பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. ஸோ தாதா சாஹேப் பால்கே அவார்டு அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு அவார்டு அது. ஸோ அந்த அவார்டு அறிவிச்சதுக்கு அப்புறம் கொரோனா வந்தது, அது மட்டும் அது நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு இழுப்பு இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, அக்டோபர் 25th டெல்லியில் நடக்க போகுது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு சம்பவம் நடக்க போகுது. ஸோ அங்க நடக்கக்கூடிய தேசிய திரைப்பட விழா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்கக்கூடிய இடத்துல 25th அன்னைக்கு ரஜினி சாருக்கு இந்த அவார்டு வழங்கப்படும் அப்படின்றத இப்போ அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் தான் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு அவார்டு இது. ஸோ அண்ணாத்த படத்தோடைய அந்த கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வர மண்டே ஒரு தரமான சம்பவங்கள் இருக்கு. இதையே நம்ம கொண்டாடலாம், இதையே நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து பாத்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஒரு பெருமையான ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா நம்ம ரசிகர் எல்லாருக்குமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து இந்த ஒரு அவார்டு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு இந்த தருணத்தை நீங்க என்ஜாய் பண்ணி செலிபிரேட் பண்றதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.